வணக்க நண்பர்களே, நீங்க பார்த்துன்னு இருக்கிறது கன்ஸ் கேமிங் அண்ட் நூப் செக்டர். நான் தான் உங்க ஹோஸ்ட் விஷால். நான் தான் உங்க ஹோஸ்ட் ஹர்ஷத். இன்னைக்கு நம்ம சேனல்ல பப்ஜி டாமினேஷன் மோட் விளையாட போறோம். சோ பப்ஜி டாமினேஷன் மோட் வந்து அரீனா கேம்ஸ்ல ஒன்னு. அதுல ஒரு 3 பேஸ் கொடுத்திருப்பாங்க. 3 பேஸ் யார் ஃபாஸ்ட் ஆக்கிபை பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். சோ நம்ம கேம் குள்ள போயிடலாம். இப்போ வந்து நியூ பேஸ் அவங்க செலக்ட் பண்ண போறாங்க. பேஸ் ஏ வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம தான் அந்த ஃபர்ஸ்ட் போய் கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு ஏறும். யார் அதிகமான பர்சன்டேஜ் அங்கே பாருங்க எனிமி. ஸோ ரோஹித் யூகே. ஸோ மேக்ஸிமம் நாங்கள் வந்து இந்த இதுக்கு ஸ்காரர் தான் யூஸ் பண்ணுவோம். பின்னாடி யாரோ சொல்கிறாங்க, இங்கே யாரோ என்ன மாதிரி இருந்துச்சு ஆனால் தப்பிச்சிட்டாங்க பின்னாடி சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த கேம் மோட்லேயே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யார் எந்த பக்கம் வருவாங்கன்னே தெரியாது. நீங்கள் பாருங்க மேலே ஒருத்தர் இருக்கான். ஸோ எப்படியோ தப்பிச்சாங்க. இங்கே ஒரு லூட் கிரேட் இருக்கு. அந்த கிரேட் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேஸ் ஓப்பன் ஆகும்போது ஒரு ஒரு கிரேட் ஓப்பன் ஆகும். அதில் இருக்கிறத வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ லூட்லாம் எடுத்துட்டுருக்கோம். ஆக்சுவலி M249 ஓ மை காட். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா M249 வந்து ஒரு நல்ல கன். நிறைய புல்லட் ஸ்டோர் பண்ணி லாங் ரேஞ்ச் சுடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக்கலி வந்துட்டோம். எனிமி போட்டாச்சு. அதே ரோஹித் யூகே தான். ரோஹித் யூகே தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்படுறாரு. மிச்சம் எல்லோரும் எங்கே இருக்காங்கன்னே தெரில. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 30%க்கு மேலே போயிட்டு இருக்கோம். திருப்பியும் ரோஹித் யூகே தான் வராரு. அது ரோஹித் யூகேவா? ஆமாங்க, மறைஞ்சிக்கிட்டாரு ரோஹித் யூகே. ஸோ எக்ரி மேலே வந்து பண்ணு கிடக்கு ரோஹித் யூகே தான் திருப்பியுங்க. ரோஹித் யூகே என்னன்னு தெரில. நம்மளால தான் சாப்பிடணும்னு ஏதோ எழுதி வச்சுட்டு போலாக்கு பாவம். ஸோ 48, 49, 50% ஆயிடுச்சு. ஹாஃப் செஞ்சுரி பின்னாடிலேருந்து ரோஹித் யூகே போட்டார். ஆனால் நூப் கவுர் நம்ம டீமில். நம்ம சேனல் பேர் ஏற்ற மாதிரி நூப் தான் நம்ம டீமில் இருக்காரு. ஸோ நூப் செகண்ட் தான் நம்ம ஆடிட்டு இருக்கோம். ஸோ பேஸ் ஏக்குள்ள வந்துட்டோம். அங்கே பாருங்க மேலே யாரோ போயிட்டு கீழே வராரு ரோஹித் யூகே. ஸோ ரோஹித் யூகே எங்கேயோ போய் மறைச்சிட்டாரு. ராயல் சுப்ரீமா அப்படின்னா அது ரோஹித் யூகே கிடையாதா? மோது காம்ரான். ஸோ இப்போ வந்து ரெண்டு டீமும் ஆக்கிபை பண்ணுறதுனால அது ஈவனாக வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்னைப்பிங் ஸ்பாட் இருக்கு. இங்கேருந்து போய் ஈஸியாக சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த இடத்த யாரும் கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த ஏ செக்டாரை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து காத்துலேயே பறந்து சொல்லுது. ஸோ அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிபை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ ஃபாஸ்ட்டாக செயல்படணும். உள்ளே நுழைஞ்சாச்சு. இந்த பக்கம் அவர் போயிட்டாரு. ஸோ இங்கே மறைஞ்சு மறைஞ்சு விளையாடுவோம். டக அவர் சுற்றிக்கிட்டே இருக்காருங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல அவருக்கு. ஸோ நம்ம டீம்மேட் வந்து எப்படியோ பண்ணிட்டாரு. நூப் கவுர் என் கீழே வந்து தூக்கிட்டான். ஆமாம். ஸோ 70%க்கு மேலே போய்கிட்டு இருக்கு. அவங்க வெறும் 31% தான் இருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க. ஓ நோ, மோர் கம்ரான் ப்ரோ பிளேயர். டீமில் அவர் தான் ப்ரோ பிளேயர். ரோஹித் யூகே மட்டும் கிடச்சாருன்னா பல தடவை வேணால் கில் பண்ணலாம். இங்கே பாருங்களா சப்ளை லூட். ஆனால் அந்த வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம மேலே ஏறிட்டோம். ஸோ ஆக்சுவலி அவ்வளோ தூரம் போகுது. அதுக்கு மேலே வந்து ட்ரை பண்ண முடியலை. ஸோ நூப் கவரே ரோஹித் யூகே பண்ணிட்டாரு. அவர் பக்கா நூப்பார் பெருமை இருக்கு. ஸோ ராயல் சுப்ரீம் எல்லாரையும் போட்டுருக்காரு. நூப் கவர் நூப் மாதிரியே நடந்துக்க முடியாது. ப்ரோ மாதிரி இல்லாதப்பில் இப்போ பாருங்கள் மேலேருந்து யாரோ வராங்க. ஓ நோ, மோஹத் கம்ரன். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அந்த இடத்த நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படியோ நம்ம ஆக்கிபை பண்ணிட்டோம் 93%. ஸோ அடுத்த பேஸ் பி தான் ஆக்கிபை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் ஏ நம்ம கம்ப்ளீட்டாக ஆக்கிபை பண்ணதுனால வந்து ஸோ நம்மளுக்கு அந்த ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து 3 பேஸஸ் இருக்கிறதுனால நம்ம இப்போ ரெண்டு பேஸை நம்ம கம்ப்ளீட்டாக முடித்தாலே நம்ம தான் வின்னர். ஸோ இப்போ நம்ம 7%ல இருக்கோம். எனிமீஸ் வந்துட்டாங்க உள்ள. ஸோ நம்பர் ஒன் தான் போட்டிருக்காரு. ஸோ ஆக்சுவலி நாங்கள் நேற்று வந்து சண்டேவோட சர்ப்ரைஸ் வீடியோவை பற்றி மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் எங்களால் சொல்ல முடியலை நேற்று. இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம். ஸோ சர்ப்ரைஸ் வீடியோ என்னென்னா, நம்மக்கிட்ட ஒரு ஸ்பான்சர் யாரோ ஒருத்தவங்க பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்து அவர் பேர் வந்து புவனகிருஷ்ணன். ஸோ அவர் வந்து காட் பிளேயர்.
கால் ஆஃப் டியூட்டி பிளேயர், அவர் வந்து கால் ஆஃப் டியூட்டி வீடியோவை வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணுறாரு மெயில் வழியாக. ஸோ அந்த வீடியோவை நாங்கள் வந்து உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ஸோ வந்து இதே மாதிரி உங்கள் வீடியோவும் வரணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மெயில் ஐடிக்கு உங்கள் வீடியோஸை நீங்கள் அனுப்புங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சமயம் எய்ம் பண்ணி போட்டிருக்காரு. ஸோ 40% நம்ம கையில் தான் மேட்சே இருக்குது. அங்கே ஒரு ரோஹித் யூகே போயிட்டுருக்காரு, அவர் ஃபாலோ பண்ணி போடுறோம். ரோஹித் யூகே மறைஞ்சிட்டாரு. ஸோ நம்ம டீம்மேட்டர் ரோஹித் யூகே இல்லைங்க, எல்லாருமே ஒரே மாதிரியே காஸ்டியூம் போட்டுருக்கனால ஃபுல்லாக கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ யாருன்னு பார்க்கலாம், ரோஹித் யூகே தான். ரோஹித் யூகேவே போட்டாச்சு பார்த்தீங்களா. ஸோ நம்மளுக்கு அதாவது நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஹெல்த் ரீகெயின் ஆகும். ஸோ மேக்ஸிமம் வந்து ஹெல்த்தை ஃபுல்லாக வச்சுக்கிட்டே ஒரு எனிமியை நோக்கி போங்க. ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் ரவுண்ட்ஸ்லாம் நீங்கள் விளையாடும் போது உங்களுக்கு நெட் கனெக்ஷன் நல்லா ப்ராப்பராக இருக்கணும். ஸோ இல்லைனா ரொம்ப லேக் ஆகும், அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் நீங்கள் விளையாடுறது. வந்து ரெட் டீம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ என்னங்க அவர் படுத்துட்டு எல்லாம் சொல்றாரு. அதான் நம்ம 70% இருக்கோம், அவங்க 4% இருக்காங்க. 1 மினிட் 30 செகண்ட் தான் அவங்களுக்கு அடுத்த டைம். ஸோ நம்ம தான் இப்ப லீடிங்ல இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் ஓடும் போது நீங்கள் வந்து ஸ்லைட் பண்ணிக்கிட்டு போங்க. அப்போ வந்து உங்களால் வந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து லிமிட்டட் டைமில் கவர் பண்ண முடியும். நீங்கள் வந்து க்ரௌச் பட்டன் வந்து நீங்கள் ஓடும் போது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபீச்சர் கிடைக்கும், ஸ்லைடிங் ஆப்ஷன். ஸோ திருப்பியும் நம்ம தான் லீடிங்கில் இருக்கோம், எப்படியும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். ஸோ 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100 சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டே ரெண்டு தான் ஆக்கிபை பண்ணோம். இவர் தான் எம்விபி, ராயல் சுப்ரீம். ஸோ நல்ல பிளேயராக விளாட்னாரு. தேங்க்யூ காய்ஸ், தட்ஸ் இட், பாய் பாய்.